நம்ம பூமியில் கிட்டத்தட்ட 70% அழகான நீலப்பெருங்கடல் தான். இந்த அற்புதமான கடல் கடியில் எத்தனை கடல்வாழ் உயிரினங்கள் வாழுதுன்னு தெரியுமா? மிகப்பெரிய நீல திமிங்கலங்கள், டால்ஃபின்கள், பல வகையான மீன்கள், இவ்வளவையே நம்ம கண்ணுக்கே தெரியாத பாக்டீரியாக்கள் கூட. இந்த கடல் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினத்துக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. சில நேரங்களில் மிகப்பெரிய உதவி செய்யறது நம்ம குட்டி ஹீரோஸ் தான். இதுதான் பிளாங்க்டன். இதுங்களை மைக்ரோஸ்கோப்ல மட்டும்தான் பார்க்கவே முடியும். இந்த சின்ன பிளாங்க்டனுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கு தெரியுமா? நாம உயிர் வாழ தேவைப்படுற ஆக்சிஜன்ல கிட்டத்தட்ட பாதி நமக்கு இந்த பிளாங்க்டன் கிட்ட இருந்துதான் வருது. இப்போ என்னோட சேர்ந்து 2 தடவை மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுங்க. உள்ள இழுங்க, வெளியே விடுங்க. உள்ள இழுங்க, வெளியே விடுங்க. சூப்பர். நாம இப்போ சுவாசிச்ச மூச்சு காத்துல ஒன்று கடல்ல இருந்து தான் வந்தது. அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் நம்ம பிளாங்க்டனுக்கு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கடல் உணவு சங்கிலியின் அடிப்படையாக இருக்கிறதே இந்த குட்டி பிளாங்க்டன்ஸ் தான். மீன்களோட முக்கியமான உணவாக இருந்து எல்லாரோடைய பசியும் போக்குதுங்க. நம்ம கடலுக்குள்ள ஏதோ ஒண்ணு பிளாங்க்டன் மாதிரியே வேஷம் போட்டுக்கிட்டு மீன்களை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கு. மைக்ரோபிளாஸ்டிக். நாம தூக்கி எறிகிற பிளாஸ்டிக் பொருட்கள் மழையில அடிச்சுட்டு வந்து கடல்ல சேரும்போது சூரிய ஒளி, காற்று, அலைகளால சின்ன சின்ன துண்டுகளா உடைஞ்சு மைக்ரோபிளாஸ்டிக்காக உருமாறுது. ஒரு சின்ன அரிசி தானியத்தோட அளவில் தொடங்கி நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன புள்ளி அளவு கூட சின்னதாக இருக்கலாம். மைக்ரோபிளாஸ்டிக் நம்ம கடல் முழுக்க ஒவ்வொரு இடத்துலையும் பரவியிருக்கு. நாளாக நாளாக இந்த மைக்ரோபிளாஸ்டிக் மேலே கடல் பாசி வளர்ந்து இதுவாக அது நிறமும் மாறி பிளாங்க்டன் மாதிரியே மாறிடுது. பாசிகளின் வாசனை பிளாங்க்டன் மாதிரி இருக்கிறதால பாசி வளர்ந்த மைக்ரோபிளாஸ்டிக்கும் அதே மாதிரி வாசனையே தரும். குழம்பி போன மீன்கள் என்ன நடக்குதுன்னே தெரியாம மைக்ரோபிளாஸ்டிக்கை தனக்கான உணவுன்னு நம்பி தவறுதலா சாப்பிடுதுங்க. அது மட்டும் இல்லாம ஃபேக்டரிஸ்ல இருந்து கடல்ல கலக்கிற நச்ச ரசாயனங்களும் இந்த மைக்ரோபிளாஸ்டிக் மேல போய் ஒட்டிக்குது. பாவ மீன்கள் தவறுதலா மைக்ரோபிளாஸ்டிக்கை சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் கூடவே கொஞ்சம் நச்சு ரசாயனங்களையும் சாப்பிடுதுங்க. நம்ம பிளாங்க்டன் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம எப்படி உதவி செய்யலாம்? ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களுக்கு நோ சொல்லலாம். பெரும்பாலும் அந்த பொருட்களை நம்ம ஒரு சில நிமிஷத்துக்கு தான் பயன்படுத்தியிருப்போம். ஆனால் தூக்கி போட்டதுக்கப்புறம் அதுங்க நம்ம சுற்றுச்சூழலை பல 100 வருஷங்களுக்கு அழியாமல் அப்படியே இருக்கும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் முக்கிய காரணம் நம்ம தூக்கி எறிகிற குப்பைகள் கடல்ல போய் சேரது தான். நீங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. கடலோட முக்கியத்துவத்தையும் அதோட அதிசயங்களையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பெருமையாக ஷேர் பண்ணிக்கோங்க. ஆரோக்கியமான பெருங்கடல்கள் ஆரோக்கியமான நாம். நாம விண்வெளியை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட நமது பெருங்கடல்களை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கல. அது ஒரு தனி உலகம். நம்ம இன்னும் கண்டுபிடிக்காத பல பல உயிரினங்களும் அதிசயங்களும் கடலுக்கு அடியில் இருக்கு. அடுத்த தலைமுறைக்காக நம்ம பெருங்கடல்களை சுத்தமாக வச்சுக்கிறது நம்ம கடமை. நாம கண்டுபிடிக்காத பல விஷயங்களை அவங்க கண்டுபிடிப்பாங்க.